திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே தீரன் சின்னமலை பிறந்தநாள் விழாவிற்கு சென்று திரும்பிய இளைஞர்கள் அரசு பேருந்து ஓட்டுநர் மீது தாக்குதல் நடத்தியதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர போராட்ட வீரரான தீரன் சின்னமலையின் பிறந்த ஊரான மேலப்பாளையம் கிராமத்திற்கு சென்றுவிட்டு காரில் திரும்பிய இளைஞர்கள் சிலர் கதவை திறந்து வைத்தபடி பயணம் செய்துள்ளனர். இதனை தட்டி கேட்ட அரசு பேருந்து ஓட்டுநர் மேகநாதன் என்பவரை அந்த இளைஞர்கள் தாக்கியதுடன் அதை தடுக்க முயன்ற பயணிகளுடன் தகராறில் ஈடுபட்டனர். பதினான்கு வயது சிறுமியின் 24 வார கருவை கலைக்க அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளான 14 வயது சிறுமியின் படிப்பு மற்றும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சிறுமியின் வயிற்றில் இருக்கும் 24 வார கருவை கலைக்க அனுமதி கோரி அவரது தந்தை தாக்கல் செய்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இதில் தொடர்ந்து கருவை சுமந்தால் சிறுமியின் உயிருக்கு ஆபத்து என கருக்கலைப்பு சட்ட குழு அளித்த அறிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதி 2 வாரங்களில் சிறுமியின் கருவை கலைக்க திருவண்ணாமலை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வருக்கு அனுமதி அளித்து உத்தரவிட்டார்.